பனியிரும் பெருமாள் வெற்றியை தொடர்ந்து கதர் நடிப்பில் ஜடா இன்று முதல். சுந்தர்சி ஆக்டிங் நல்லா இருக்கு. திகில் இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. வெரி நைஸ், ரொம்ப டிஃபரெண்டான ஸ்டோரி, ரொம்ப நல்லா இருந்தது. த்ரில்லிங்காக இருந்தது, ஒவ்வொரு செகண்டும் நல்லா த்ரில்லிங் சார். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், எல்லாமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாரர்லேயே ஒரு மாதிரி எப்படி சொல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்க எடுத்துருக்கிற கான்செப்ட்டு, அதை எக்ஸிக்யூஷன் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லோரும் பார்க்கலாம் வந்து. அதுக்கும் ஒரு காரணம் வச்சுருக்காங்க படத்தில். அதுலேருந்து தான் அந்த ஹாரர்ன்ற அந்த ஒரு எலமெண்ட்டே வருதுன்றதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து, அதோட அப்ரோச்சே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹாரர் ஹாரர் மூவி பார்க்குறவங்களுக்கு நல்லா எஃபெக்டாக இருக்குது. சூப்பர். அவர் யூஷுவல் ஆக்டிங் தான். ஆனால் சுந்தேசி எல்லாம் பொறுத்தவரை இந்த படம் சூப்பராக வச்சுருக்காரு. எடிட்டிங்லாம் டாபிஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஆ நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக இருக்கேன். ஆ ஓகே, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பயங்கரமாக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கு. அதான் த்ரில்லர் எலமெண்ட் எல்லாமே சூப்பர். ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மற்றபடி கோர் ஸ்டோரி அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்டு அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது இவ்வளோ டெத்து சுற்றி நடக்கும், அவங்க ஃபேமிலிக்குள்ளே கூட ஒரு விஷயம் நடக்கும், அந்த டைம் நமக்கு வந்து எமோஷன் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒன்லி ஹாரர் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதுதான் வந்து நம்மளை உட்கார வைக்கிது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், நல்லா இருக்குது. ஒர்த்து தான், ஒர்த் வாட்சபிள். இல்லை 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 இல்லை, அது கம்பேர் பண்ண முடியாது. அரண்மனை வந்து லைக் கம்ப்ளீட்லி மசாலா, அதாவது ஒரு ஃபுல் என்டர்டெய்னர் டில் கிளைமேக்ஸ் வரைக்கும். இது அப்படி என்டர்டெய்னர்னு இருக்காது, ஒரு ஹாரர் எலிமெண்ட் தேடி வர்றவங்களுக்கு ஓகே, நல்ல ஹாரராக இருக்கும். கோர் சப்ஜெக்டும் ஒரு புதுசாக இருக்கும், சும்மா பழைய மசாலாவே அரைக்காமல் ஒரு புது சப்ஜெக்டில் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இருட்டான டைமில் தான் வந்து, அதாவது நான் அதை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது, மூவி பார்க்குறவங்களுக்கு தான் அது இதாகும். ஒரு மூணு நாலு இடத்துல வந்து அந்த இருட்டு வரும், அந்த இருட்டு வரும்போது தான் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். அதனால் ஜஸ்ட் ஓ அப்போ இருட்டில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாங்க, அதனால தான் இருட்டுன்ற நேம். மற்றபடி ஆக்சுவலாக இதுக்கு வேறு நல்ல ஆப்டான நேம்ஸ் நிறைய வச்சுருக்கலாம், இருட்டை விட பெட்டர் நேம்ஸ் இருக்குது வச்சுருக்கலாம், நல்லா இருந்தது பார்க்கலாம். இவங்கள வச்சு அவங்கள கொல்கிற மாதிரி, மனுஷங்களை கொல்கிற மாதிரி, இது வந்துட்டு ஜின்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ், இதில் வந்துட்டு சாத்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்படி இல்லை, மற்ற படங்களுக்கு ஒப்பிடும்போது இப்போ ரீசெண்டாகவே வந்த எல்லா பேய் படமே பார்த்தா வந்துட்டு பாதி ஆடியன்ஸ் வந்துட்டு சிரிச்சுட்டு வருவாங்க, பாதி ஆடியன்ஸ் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வருவாங்க. இந்த படம் உள்ளே போனதுக்கு வந்துட்டு காமெடிலாம் கிடையவே கிடையாது, நார்மலான இப்போ வர ஹாரர் படம் மாதிரி கிடையாமல் ஸ்டார்டிங் நல்லா இருக்கும் பாருங்கள், இந்த ஷாக்கு அது அப்படின்ற படம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருங்க. ஆ எல்லாமே நல்லாயிருக்கு, கேமரா, கிராஃபிக்ஸு, ஆர்ஆர், மேக்கப்பு, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. ஏன்னா மலைப்பிரதேசங்களில் எடுக்கிறாங்க, அதனால் அழகாக காமிச்சிருக்காங்க. என்னென்ன காமிக்கணுமோ எல்லாமே காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திகில் அதிகமாக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே மியூசிக் அண்ட் கேமரான்னு தான் நினைக்கிறேன். அவங்க ஏரியல் ஷார்ட்ஸை காட்டுற விதமாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஹாரர் சீனுக்கும் அவங்க கொடுக்குற அந்த சின்ன பில்டப்பாக இருக்கட்டும், இது தெரிஞ்சு படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அதுதான், மெயினாக அதுதான் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இந்த டைரக்டரோட முன்னாடி படம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும், சிக்ஸ் கேண்டில்ஸ்ன்ற படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். நான் அந்த டைரக்டர் எப்படா அடுத்த படம் எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி, அதனால தான் இன்றைக்கி காலைல ஃபஸ்ட் ஷோக்கே அந்த படத்துக்கு வந்தேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் எதிர்பார்த்ததை விடவே படம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. இது ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னா, அவர் நடிக்கிறது வந்து நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலுமே என்ன சொல்லணும்னா, அவர் சில இடத்துல இங்கிலீஷ் பேசும்போதெல்லாம் நமக்கு சிரிப்பு வந்துடுது, அது நம்மளே மீறி வந்துடுது, அது ஏன்னு தெரியல. நான் அவர் இங்கிலீஷ் பேசுகிறத நான் குறை சொல்ல வரல, பட் நம்மளே மீறி ஒரு நம்மட்டு சிரிப்பு வந்துடுது, அது ஒன்றும் நம்மளால் தடுக்க முடியல. சில இடத்துல அவர் நல்லா நடிச்சிருக்காரு, அவர் நடிக்காமலாம் இல்லை, பட் இருந்தாலும் அவர் சில இடத்துல அவர் இங்கிலீஷ்னு அந்த ஒரு இடத்துல போய் அந்த லொக்காலிட்டிக்கு அவர் இங்கிலீஷ் பேசும்போது அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் எப்படி எடுத்துக்கலாம், இந்த கேரக்டர் வேறு யாருன்னா சூட்டபுளாக வச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இருந்திருக்கலாம், எனக்கு வேறு யாரையும் இமேஜின் பண்ண முடியல, பட் மேபி தெரில, வேறு யாராக பண்ணியிருந்தால் அதோட அப்ரோச் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஏன்னா அது அந்த லொக்காலிட்டிக்கு, இவங்க இருக்கிற லொக்கேஷனுக்கு அந்த இங்கிலீஷ் பேச வேணாம், அவர் நிறைய இடத்துல அந்த ஒரு வாண்டடாக இங்கிலீஷை புகுத்தணுன்ற பேசுகிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஃபுல்லாக இருட்டுலாம் இருக்காது படம், ஆக்சுவலாக வந்து நிறைய டேல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இருட்டுலேருந்து தான் அந்த ஹாரருன்ற அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் வரும். அந்த இருட்டுன்ற அந்த டைட்டிலுக்கும் இவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க, அதுக்கும் ஒரு காரணம், ஒரு கரெக்டான ஒரு காரணம் கொடுத்துருப்பாங்க. சுந்தர்சி வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. ஆ ஓகே. ஆம்பளை பையா இருக்கும்?
அதெல்லாம் வந்து சொன்னால் ப்ரோ அது இது இந்த படத்தோட மிகப்பெரிய சஸ்பென்ஸே அது பொம்பளை பையன் ஆம்பளை பையான்றது தான் ப்ரோ. ஸோ அதனால் நீங்கள் அது படம் பாருங்கள், அது நல்லா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது ஆ ஓகே. அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்தப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா பாட்டு ஒரு மாதிரி இருக்குதுன்ட்டு. ஆனால் படத்தோட பார்க்கும்போது அந்த படம் தான் ப்ரோ ப்ளஸ்ஸு. படம் வந்து விறுவிறுப்பாக போகிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன குறை எதுவுமே தெரியாது. நிறைய இடத்துல உண்மையாக சொல்லணும்னா விஎஃப்எக்ஸ்லாம் சில இடத்துல ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கங்கே சில இடத்துல இவங்க ஆக்டிங்லாம் சில இடத்துல ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தோணுச்சு. ஆனால் அந்த சின்ன சின்ன மைனஸ் எல்லாமே இந்த படத்தோட டோட்டல் கான்செப்ட், அதுவும் இந்த படத்தோட அந்த லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் உங்களை செம எங்கேஜிங்காக கொண்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் எதாவது சொன்னால் இந்த குட்டி குட்டி குறை எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல படம் தான் பார்த்தோன்னு நம்மளை நம்ப வச்சிடுறாங்க.